எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சப் இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூக்கு ஏறக்குறைய நீங்கள் வந்து ஏறக்குறைய என்ன 90% 99% நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டீங்க. இன்னும் ஒன்று என்னென்னா, எக்ஸிக்யூட் பண்ணுறது அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக யாரெல்லாம் இருக்காங்களோ, என்னுடைய குரூப்பில் யாராக இருக்காங்களோ, அவங்களாம் சொன்னதுன்னா 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னுடைய சைட்லேருந்து 1ஆம் தேதி யாரெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கோ, நிச்சயம் வந்து நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து பயோடேட்டா அனுப்புங்க. நான் வந்து என்னுடைய தரவாக ஒரு இன்டர்வியூ ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு வாய்ஸ் கால் மூலியமாகவே 10 to 15 மினிட்ஸ் அந்த இன்டர்வியூ டைம் பண்ணிவிட்டு அதில் என்ன குறை நிறைகள் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ இது என்னுடைய கடமையாக நான் வந்து நிச்சயம் செய்வேன். இந்த இன்டர்வியூ முடிகிற வரலும் நான் தொடர்ச்சியாக இந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டைமில் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களோட சும்மா மேலோட்டமாக ஷேர் பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அடுத்தது நீங்கள் யாருக்கிட்ட பயிற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இதில் வந்து இதுவரையிலும் நீங்கள் என்ன அப்படின்னா, இன்டர்வியூக்காக ஒரு பேனல் இருந்திருக்கும், அவங்ககிட்ட வந்து மாக் இன்டர்வியூ போய் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்கள் டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து பேசியிருப்பீங்க. இப்போ ஒரு சிம்பிள் ஐடியா டெக்னிக் தரேன், அதை நீங்கள் வந்து உங்களுடைய இன்டர்வியூக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெரிய ரிசல்ட், சூப்பரான ரிசல்ட் வரும். ஸோ அதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இதுவரையிலும் வந்து கண்டுக்காத ஒரு ஆள்கிட்ட போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது யார் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பா, அவங்களுடைய கூட பிறந்த சகோதரிகள், ரொம்ப சின்னவங்களாக இருந்தானா அவங்க தான். நீங்கள் அவங்ககிட்ட பண்ணும்பொழுது அவங்கள வந்து நீங்கள் பேசி முடிச்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் உட்காருங்க, என்கிட்ட வந்து இந்த கொஸ்டின்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே கேள்விகள் கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு டைம் முன்னாடி இன்டர்வியூ பேனலில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்களோ அதே போல் உட்கார வச்சு நீங்கள் உட்காந்துக்கிட்டு அவங்கள வந்து சும்மா அவங்க எப்படி இருந்தாலும் ஓகே கேட்க வைங்க. அவங்க கேட்கும்போது நீங்கள் வந்து அதுக்குண்டான பதிலை சொல்லுங்கள். எல்லாத்துக்கிட்டும் தனித்தனியாக அம்மாக்கிட்ட ஒரு டைம், அம்மாக்கிட்ட ஒரு டைம், சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்ககிட்ட வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கேலி கிண்டலோட சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணாரு. இது என்ன அப்படி சொல்கிற, இல்லை இது இது கொஞ்சம் இப்படி பண்ணிக்கிட அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் வந்து வெளியில் இருக்க ஆட்களோட இவங்க திறமசாலி, இவங்ககிட்ட போனால் சரியாக இருக்கும், இந்த இன்ஸ்டியூட் போனால் சரியாக இருக்கும், இப்படி பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்க ஆளுக்கிட்டே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ரெக்வஸ்ட் நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். நான் இதை வந்து நான் பண்ணது நிறைய பேருக்கு பண்ணவும் வச்சுருக்கேன், உங்கள்கிட்டையும் அந்த நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க உங்கள் ஊரில் இருக்க உங்களுடைய நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட வச்சு பேசுங்க. ஒன்றுமே இந்த இன்டர்வியூ பற்றி தெரியாதவங்க, ரொம்ப கிண்டல் பண்ணுறவங்க, டிமோட்டிவேட் பண்ணுற ஆளுங்களா இருக்கும். இப்போ உங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 10 பசங்க இருப்பீங்க. அந்த 10 பசங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆள் மட்டும் எப்படின்னா எப்போ பார்த்தாலும் கிண்டல், எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான், இதுக்கு ஒரு கொஞ்சம் உதாரித்தனமாக இருப்பான். அந்த மாதிரி ஆளை பிடிச்சி அவங்கன உட்கார வச்சு அவங்கன கேள்விகள் கேட்க வச்சு பதில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய அளவில் பெனிஃபிட் கிடைக்கும். இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். ஒரு போர்டு மீட்டிங் நடக்குது, அதாவது இந்த க்ளோஸ்அப் பேஸ்ட்டோட என்ன அப்படின்னா, க்ளோஸ்அப் பேஸ்ட் ஒரு கட்டத்தில் வந்து உச்சத்தில் இருக்குது. உச்சத்தில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு அதோட சேல் வந்து கம்மியாயிடுது, வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிறையான பேனல் வச்சு போர்டு மீட்டிங்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனலைஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனியில் வந்து என்ன அப்படின்னா, அதுக்குண்டான போர்டு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய சோம்பேறி, அந்த கம்பெனிலே வந்து வெறும் பெரிய சோம்பேறி, ஆனால் அவர் வந்து வேலையை கண்டினியூ வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வந்து ரிப்போர்ட் ஒவ்வொருத்தரும் வந்தால் ரொம்ப ஒரு 200 பக்கம் ரிப்போர்ட் ரொம்ப தீவிரமாக இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், அப்படி பண்ணும், இதெல்லாம் நிறையா சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து உள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சோம்பேறியாக இருக்கக்கூடிய ஆள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவரோட டேர்ன் வரும்பொழுது அவர் சொல்கிறாரு, சார் நம்ம இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம், என்னுடைய சைட்லேருந்து நான் சிம்பிளாக ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம சேல் வந்து உச்சத்தில் போய்கிட்டே இருக்குது, ஆனால் திடீர்னு கம்மியாயிடுச்சு, அப்போ நம்ம ப்ரொடக்ட் மேலே வந்து பெரிய வந்து பாதிப்பு கிடையாது. அதாவது நம்ம ப்ரொடக்ட் வந்து இது சரியில்லை அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது. ஆனால் எங்கே வந்து வீக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய மக்களோட பயன்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாக தீர்ந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக வாங்குவாங்க. ரொம்ப சீக்கிரமாக வாங்கும்பொழுது நம்மளோட ப்ராடக்ட்டும் சீக்கிரமாக விற்றுறோம். அதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம இந்த மவுத் இருக்கு பார்த்தீங்களா, சின்னதாக இருக்குமே, அந்த அழுத்தமாக பேஸ்ட்டு வெளியில் வர்றது, அந்த பேஸ்ட்டோட அளவு மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயம் சீக்கிரம் சீக்கிரமாக வந்து அந்த பேஸ்ட் வந்து தீந்துடும். அதனால் மக்கள் வந்து தொடர்ச்சியாக வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுடைய சேலும் வந்து அதிகரிச்சிடும். ஸோ இந்த சோம்பேறியோடைய பதில் இது தான். ஆனால் அந்த இருந்த சிஓட பெரிய யோசனையை வந்து ரொம்ப தீர்த்து வச்சுட்டு தான் அவர் ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு இவருக்கு டபுள் ப்ரொமோஷனும் கொடுத்தாரு. ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு சோம்பேறி, ஒரு விதண்டவாதம் பிடிச்சோம் அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ இதுதான் வந்து சக்ஸஸோட வெற்றி, இது சக்ஸஸோட தொடர்ச்சி வந்து இங்கிருந்தும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறது, உங்களோட குரூப்லேயே வந்து ரொம்ப கொஞ்சம் கன்சர்டிவாக இருக்கிறது, எதை எடுத்தாலும் கேலி கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி ஆளுகிட்டையும் வந்து நீங்கள் இன்டர்வியூ ப்ராக்டிஸ் இருங்க. இதில் வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த அட்மாஸ்பியரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதுதான் பாடம். நீங்கள் என்ன தான் படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் 10% மட்டும்தான் வரும். நான் அடித்து சொல்கிறேன்,
நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதில் 10% மட்டும்தான் வரும். மற்றது எல்லாமே நீங்கள் அவங்களை கம்ஃபர்டபுள் பண்ணி ஃபீல் பண்ணி நல்லா ஃப்ரீயாக உட்கார வச்சு உங்களுடைய மனசு யார் அதாவது தான் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. இந்த உண்மையை வந்து நிச்சயம் நீங்கள் ஏற்றுத்தான் ஆகணும். இதுதான் நடக்கும் நான் சொல்கிறது. ஸோ அதனால தான் சொன்னேன், அந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தயாராகணும். அதுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, டிமோட்டிவேட் பண்ணுறவங்க, விதந்தவாதம் பிடிச்சவங்க, அந்த மாதிரி ஆள்கிட்டையும் டெய்லியும் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயம் இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பெனிஃபிட் கொடுக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.